வணக்கம். இதழின் நிழல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ வந்து ரொம்ப பேர் பார்த்துருக்கீங்க, ஆனால் நாங்கள் இவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு நினச்சி பார்க்கலப்பா ரொம்ப சந்தோஷம்பா. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் தான் ஒரே 4000 பேர் மட்டும் பண்ணியிருந்தீங்க, பார்த்தவங்கள பார்த்துட்டு பண்ணியிருந்தீங்கன்னா கூட சந்தோஷம் வந்திருக்கும். சப்ஸ்கிரைப் பார்க்குறவங்க எல்லாரும் பண்ணுங்க, தயவு செய்து நீங்கள் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கும் அதில் பிரயோஜனம் இருக்குது. நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து செய்வோம், சரிங்களா? அப்புறம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர், அந்த கமெண்ட்ல இருக்கிறதெல்லாம் படிச்சதுலாம் ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷம், போடுறதுக்கும் ரொம்ப சந்தோஷம், படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் வந்து நிறைய பேர் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நான் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் செய்ய பார்க்கணும். அப்புறம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிட்டுக்குருவியெல்லாம் எப்படி நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது, அதுக்கு என்னெல்லாம் கொடுக்கறது, எப்படி அது நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அதை எல்லாம் கொடுத்து வர வச்சு பாக்குறது அப்படின்றத பத்தி தான். அதை பத்தி எனக்கு தெரியாது, எங்க வீட்டுக்கு வரும்போது அவர் சொல்லுவார். வாங்க, இவர் தான் எங்க வீட்டுக்காரு, இவர் தான் எல்லாத்தையும் சொல்ல போறாரு. வணக்கம், இது அதில் என் பேர் குமார், கொக்கி குமார். அவதாயா இவர் பெரிய விஷயம் இல்லை, ஒரு வீட்டில் இருந்து பழைய ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் இங்கே வச்சுருந்தோம். இது எப்படி எங்கள் வீட்டு வாசலில் அங்கே வச்சுருந்தோம், ஒரு 18 வருஷமாக இருந்தது. இதில் வந்து குருவிங்கெல்லாம் தங்கும், அதுங்க வந்து குஞ்சு போயிடுச்சு இருந்து போகுங்க. இடையில வந்து அங்கே அந்த ஷீட்டு போட்டதுனால இங்கே இருந்துட்டு வந்து மாட்டிட்டோம். அதை இங்கே மாட்டி ரொம்ப நாளாக இந்த பறவைங்க வந்துருந்தது, இனப்பிறகு சீட்டு போயிட்டு இருந்தது. இடையில இப்போ இந்த ஏசியில் ஃபிக்ஸ் பண்ணதுனால இந்த 1.5 வருஷமாக இதில் வர்றதில்லை, அதனால் வெளியே வச்சுருக்கோம். இதில் ஒரு பானை ஒன்று வச்சுருக்கோம், இதில் இன்னும் வரல, இதுலேயும் வந்து தங்கம் சில நேரங்களில். அது போக இது மாதிரி ஒரு பக்கெட்டி ஒன்று, பிளாஸ்டிக் பக்கெட்டி, இந்த பக்கெட்டி இது நாங்களாம் ரெடி பண்ணி வச்சது, இதுலேயும் வந்து சில நேரங்களில் தங்கும், ஆனால் இப்போ அவ்வளோ வர்றதில்லை. அதுக்கு வந்து இங்கே ஒரு டப்பா ஒன்று, அதில் தினை போட்டு வச்சுருக்கோம், அதுக்கு பசி இருக்கும் வந்து சாப்பிடும். இது ஒன்றும் இல்லை, கடைகள்லாம் வச்சுருக்கோம் அந்த டப்பா. இதில் வந்து நம்ம நாட்டு மருத்துவ கடையிலேருந்து இந்த குருவிகளுக்கு போகிற தனியாக வாங்கி வந்து இதில் போட்டு வச்சுருந்தா அதுக்கு சாப்பிடும். குறைய குறைய இது பண்ணும். இது ரொம்ப வருஷமாக எடுத்து இந்த டப்பாலாம் மட்டிடுச்சு கொஞ்சம், இது நாங்களாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு டப்பா ஒன்று புதுசாக வாங்கி வைக்கணும். இதுதான் இப்போ எங்களுக்கு ஆகாரம் அதிகமாக வந்து சாப்பிட்டு போவோம். மழை நாளில் வந்து வெளியே சரியாக எதுவும் கிடைக்கலன்னா இதை தொடர்ச்சியாக வந்து சாப்பிடுவோம். காலையில் வந்து சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம வீட்டில் பொருள் அதுவாக வந்து பழகும், அதுதான் வந்து சாப்பிட்டு போகும். இயற்கையோடு நம்ம இதெல்லாம் வைக்கிறதுனால காலையில் எழுந்திரிக்கும் போது அந்த பறவை சுத்தம் குழந்தை கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு மாற்றம் வரும், அதுக்கு சாப்பிட்டு போவோம், அதனால் அதை பார்த்து ரசிக்கலாம். அது நம்ம ஊரில் வச்சு அடைக்காமல் இயற்கையாக அதை வச்சு நம்ம பார்க்கலாம். அது அதுவாக இருக்கும், நம்ம நம்மளாக இருக்கலாம். அதுங்க எந்த வகையும் நம்ம தொல்லை பண்ணணும்னா அதுவே எந்த தொல்லை இல்லாமல் நம்ம பக்கத்தில் கூட வந்து பழகிட்டு போவோம். இதில் வந்து சாப்பிடும் போது நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம், அதை காட்டுற பாருங்க. காலையில் வரும்போது அந்த சத்தம் நல்லாயிருக்கும், அதுங்களுடைய சத்தம் காலையில் வச்சுருக்காங்க. நம்ம எந்திரிக்கும் போது அவங்க மகிழ்ச்சியாக வந்து சத்தம் விட்டு சாப்பிட்டுருக்காங்க. இந்த பார்க்கறது நம்ம ஒரு சந்தோஷம். இந்த குருவிங்க அழிஞ்சிட்ருக்குன்றாங்க, இதுக்கப்புறம் அதை அழியாத நல்லா பார்த்துக்கலாம். முடிஞ்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதழி நில சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா?